பிதாவாகிய தேவனுக்கும் நிபதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனைத் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக பாடல்களை தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன் கலங்கிடாதே நீ திகைத்திடாதே காக்கும் முன் தேவன்னான் என்றாரே கலங்கிடாதே உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும் கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார் அமைதி தரவே வந்திடுவார் கலங்கிடாதே நீ திகைத்திடாதே காக்கும்முந்தே வந்தான் என்றாரே கலங்கிடாதே இந்த தொழுகையின் முதல் சபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போலியர் எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன் ஜபிப்போம் உன்னதங்கள் மத்தியில் வாச செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பறம் பிதாவே உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நிற்கொடுத்ததற்காக உண்மை துதிக்கின்றோம் நல்ல பிதாவே இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்த ஆழத்திலிருந்து உண்மை துதிக்கும் பிதாவை ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்திடலும் இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் பிதாவை நீர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறீர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பரமேறி சென்ற பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி சென்றாரே அதற்காக நன்றிகளை ஏறிக்கின்றோம் நாங்கள் உன் மீது விசுவாசமாக இருக்க ஏசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் இந்த தொழுகையை நீ இதுதான் தூக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து ஒன்று நினைப்பிறோம் நல்ல படம் பிதாவே அமேன் பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தேவனை தொழுது கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறது இந்த கொள்ளை நோயானது இரண்டாவது முறை இந்த முழு உலகத்தையும் தடவி கொண்டிருக்கிறது காற்றிலே விஷம் கலப்பது போல இதோ இந்த கொள்ளை நோயினுடைய கிருமிகள் அநேக ஜனங்களை சுவாசிக்க சுவாசிக்க மாய்த்து கொண்டே இருக்கிறது இந்த சமயத்தில் இதே மாதிரியான கொள்ளை நோய்க்குள்ளே போய் மரணிகளின் பள்ளத்தாக்கிலே நடந்து வெளியே வந்து உங்களோடு பேச தேவன் கிருபி செய்திருக்கிறார் தேவன் வாழ அனுமதி கொடுத்திருக்கிறார் அவருடைய மகிமைக்காக வாழ இப்படி அநேக பேருக்கு தேவன் அனுமதி கொடுத்துருக்கிறார் தேவனுடைய வசனங்களை மகிமைப்படுத்துவது தான் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இருக்கட்டும் ஒருவேளை கலங்கி போன இருதயம் எப்படி இருக்கும் இந்த மனக்கலக்கம் என்பது எப்படி இருக்கும் நான் அதை அனுபவித்ததுனால் என்னால் உணர்வுபூர்வமாக உங்களோடு கூட பேச முடியும் நீங்கள் இருக்கிறத விவரிக்கிறது அதை இன்னும் பெருசாக சொல்கிறது என்னுடைய நோக்கமே அல்ல கலங்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டுவது தான் என்னுடைய வேலை பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த இறுதியத்தின் கலக்கம் அப்படின்றது அப்பப்போ வந்து போயிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தில் இந்த கொரோனா எல்லாேருக்கும் வந்து அதில் எல்லோருமே மீண்டு தேவனுடைய கிருபையினாலே பிழைச்சிட்டோம் அப்போது அவ்வப்பொழுது மனதுக்குள்ளே வர்ற விஷயம் என்னென்னா இந்த சரீர கஷ்டம் அதனுடைய மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அப்படின்றத விட அதை பற்றிய எண்ணம் இருக்குது பாருங்களேன் அதை பற்றி ஒரு கலக்கமான எண்ணம் இருக்குது இல்லையா அதுதான் அது எப்படின்னா நமக்கு மிக நெருங்கியவர்களுடைய மரணத்தை கேள்விப்படுவோமா உடனே இருதயம் கலங்க ஆரம்பிக்கும் ஒரு தெளிந்த தண்ணியில் ஒரு பெரிய கல்லை போட்ட உடனே அடியில் இருக்கிற சேரெல்லாம் சேர்ந்து கலங்கி அந்த தெளிவு போயிடும் நேரத்துக்கு உங்களால் அந்த தெளிந்த தண்ணீரை சில மணி நேரங்களுக்கு உங்களால் பார்க்கவே முடியாது அதுபோல் நம்முடைய இருதயமானது விதங்களில் கலங்குது அந்த காலத்திலலாம் எக்காலம் ஊதுவாங்களாம் அது போருக்கான எக்காலமாக இருக்குமானால் ஜனங்கள் நடுங்காமல் இருப்பாங்களா ஜனங்க கலங்காமல் இருப்பாங்களா நோய் அதனுடைய தாக்கம் ஒரே கலங்கும் ஒரே நடுங்கும் உதாரணத்துக்கு நம்ம இப்படி பேசிக்குவோம் நான் ஸ்டீல் பாடி அப்படின்னுவோம் அடுத்தது நான் வந்து சிங்க மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யாராக இருந்தாலும் சரி கலக்கம் என்று வரும்போது அந்த மனுஷன் கலங்கி போவான் உதாரணத்துக்கு இரண்டு சாமுவில் பதினேழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்துக்கு ஒத்த இருதயம் உள்ள பலவானாக இருக்கிறவனும் கூட கலங்கி போவான் சிங்கத்தினுடைய இருதயத்துக்கு ஒத்த இருதயம் உள்ள பலவான் கூட கலங்கி போவானான் அப்படின்னா நான் கலங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் கலங்குவதற்கு பதிலாக கலங்கியே இருப்பதற்கு பதிலாக தேவன் மேலே விசுவாசம் வைக்க தைரியமாக இருக்க நாம் நம்முடைய மனத்தை திருப்பணும் இதான் நம்ம செய்ய முடியும் கலக்கம் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி பாருங்களேன் நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க மிக நெருங்கியவங்க ஐயோ நேற்று பார்த்தனே போன வாரம் பேசணே அப்படின்றவங்கெல்லாம் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க சிலர் தகப்பனை மகனால் அடக்கம் பண்ண முடியல தாயை மகளால் அடக்கம் பண்ண முடியல இல்லையா ஒரு இரவு இதே மாதிரி மயக்கம் போட்டு என்னுடைய சுயநினைவு இழந்து மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் சரியாகிட்ட பிறகு பார்த்தா எனக்கு அருகில் வரிசையாக பிணங்களை நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஜனங்களால் அழவே முடியல அவர்களால் சத்தம் போட்டு அழவே முடியல ஏதோ ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது பிணங்கள் தான் இன்னும் உள்ளே வர்றவங்கள்லாம் தங்களுடைய உயிர் சுவாச காற்றுக்காக ஓடி வர்றாங்க பிரியமானவர்களே வாழ்க்கையிலே கலக்கம் யோகானது சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக ஏன் தெரியா சொன்னார் இவங்களெல்லாம் சரீரப்பிரகாரமாக விட்டுட்டு பரலவும் போக போகிறார் தன்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு ஆண்டவர் போக போகிறார் இவங்க கலங்கிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் முன்கூட்டியே அவளுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறார் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக இந்த கலங்குதல் அப்படின்றது ஒரு கல் போட்டால் கலங்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு பீங்கா அல்லது ஒரு கண்ணாடி குடுவைன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே பொத்துனுக்கு உழுந்ததுன்னா நொறுங்கிடும் அப்படியே சிதறிடும் பார்த்தீங்களா ஷேட்டர்டு நம்முடைய இருதயமானது சிதறிடும் அதை ஒன்றா சேர்த்து ஒன்றாக்கி அதை உருவமாக்குறதுக்கு நாளாகும் சில நேரங்கள்ல அப்போ நம்முடைய இருதயமானது கலங்குவது உண்மைதான் கலக்கம் வரும் என்பது உண்மைதான் ஆனால் ஆப்ஷன் என்ன நாம் வந்து கலங்கினதாகவே இருக்கலாமா அல்லது இதுக்கு அடுத்து இன்னொரு இடம் இருக்கு இல்லையா அங்கே நாம் போகலாமா இரண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கவினிவாசலின் மேல் வீட்டுக்கு ஏறி போய் அழுதான் அவன் ஏறி போகையில் என் மகனாகிய அப்சலோமே என் மகனே என் மகனாகிய அப்சலோமே நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாக இருக்கும் அப்சலோமே என் மகனே என் மகனே என்று சொல்லி அழுதான் தாவிது ராஜாவினுடைய கலக்கம் மரணம் இல்லையா ஒரே வீட்டுக்குள்ள ஜுரம் வந்தது பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டம் மூச்சு விட முடியல சமாளிச்சிடலாம் மருத்துவமனைக்கெல்லாம் போயிட வேண்டாம் அங்கே போனால் நாம் பணமாயிடுவோம் ஆயிடுவோம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு மறிக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது கணவனை இழக்கிற மனைவியை இழக்கிற தாய் தகப்பனை இழக்கிற தங்கள் சொந்த பிள்ளைகளை இழக்கிற அநேக இருதயங்கள் கலங்கியிருக்கிற இந்த ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் உலகமானது இன்றைக்கி அநேகருடைய இருதயம் கலங்கினதாக இருக்கான்னா ஆமாம் கோடிக்கணக்கான பேருடைய இருதயம் பலவான்கள் கலங்கி போயிருக்காங்க ராஜாக்கள் கலங்கி போயிருக்காங்க இங்கே ஒரு மகாராஜா தன்னுடைய மகன் அவன் ரொம்ப துன்மார்க்கந்தான் பொதுவாக பெற்றோரே சில நேரத்தில் மனசு விட்டு போய் அவன் செத்தால் நல்லா இருக்கும்னு வாங்க பார்த்தீங்களா அந்த கேட்டகரி தான் அந்த அப்சலோம்ன்றவன் ஆனாலும் அந்த மகனோட மரணம் பாருங்களேன் இந்த தகப்பனை அப்படியே கலங்கடிக்க செய்தது நான் செத்தால் நலமாக இருக்குன்றார் அதுக்கு உறுதியே கிடையாது அந்த பையன் அது தகுதியானவனே கிடையாது இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களில் கூட ஐயோ நான் சேத்தான் நல்லா இருந்திருக்குமே என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி இப்படியெல்லாம் நினைக்க தோணுது இல்லையா ஆனாலும் இந்த கலக்கம் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை இருக்குது அதை நோக்கி நாம் போகணும் அதை நாம் தெரிந்து கொள்ளணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாசிக்கலாம் இரண்டு சாமுவில் நாலாம் அதிகாரம் முதல் வசனம் இதில் என்ன விஷயன்றதை முன்கூட்டி சொல்கிறேன் அதாவது மனசு கலங்குது கை கால் எல்லாம் நல்லா இருக்குது நம்ம திடகாத்திரமானவங்க தான் வச்சுக்குவோமே ஆனால் மனசு கலங்கின உடனே அப்படியே அந்த முட்டியெல்லாம் கழண்ட மாதிரியும் அப்படியே கை கால்கள்லாம் தளர்ந்த மாதிரியும் நாம் ஏன் அப்படி மாதிரி மாறிடுறோம் சமீபத்தில் நான் கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டே தான் இருக்கிறேன் விதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க ஒரு எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா என்னென்னா இந்த ஊசி போட்டு நம்ம உயிரை அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு சக்கையாக உட்டால் எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி அதை மாதிரி இந்த கலக்கம் என்ன ஒரு மனுஷனை திடநற்று போக செய்யுமா பாருங்கள் அப்பனேர் எப்ரோனிலே செத்துப்போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடநற்று போயிற்று இஸ்ரேலில் எல்லாரும் கலங்கினார்கள் கைகள் திடநற்று போகிறதா அப்படியே ஒரு நெகிழ்ந்த கைக்கு போகலை இந்த ஷோல்டரை விட்டு முட்டி இறங்கிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா டிஸ்லோக்கேட் ஆகிடுச்சி அப்படின்வாங்க அந்த மாதிரி நம்முடைய முழு சரீரமும் இருக்கிற இடத்துல அந்த இணைப்பு மிக சரியாக இல்லாமல் திடநற்றதை போல மாறலாம் கலக்கம் உண்மையானது தான் கலக்கம் நம்மை முடங்க செய்யக்கூடியது தான் கலக்கம் என்பது ஒரு சம்பவம் நமக்கு உண்மையாக நடக்கணும்னு அவசியம் கூட இல்லை அதுக்கு முன்னாலேயே நம்மளை முடக்கக்கூடியதான் இந்த கலக்கம் அப்படின்றது ஆனால் இந்த கலக்கத்தில் நாம் எதை யாரை விசுவாசித்து வெளியே வர போகிறோம் இதுதான் இன்றைக்கான செய்தி இதை தான் நாம் இன்றைக்கி கவனிக்கணும் ஏன்னா அதுக்கு வழி இருக்குது வழி இல்லைன்னா நான் பேசி புண்ணியமே கிடையாது அந்த வழி இருக்குது அந்த வழியில் நான் வர்றதுனால உங்களோட நான் பேசுகிறேன் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் தண்ணி நிறைய குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உதடு ஒரு மாதிரி காஞ்சி போயிடும் நமக்கே தெரியும் என்னப்பா உதல்லாம் ட்ரையாக இருக்குதுன்னு இல்லையா அது மாதிரி நம்முடைய ஒட்டுமொத்த சரீரமும் அதுக்குள்ளே இருக்கிற நம்முடைய எலும்புகளும் அதுக்குள்ளே இருக்கிற நம்முடைய ஜீவனும் ட்ரையானா காய்ந்து போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிடுமா அதனாலே அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போகும் பயிருக்கும் சமமானார்கள் பாருங்கள் ஒட்டுமொத்த ஜனத்தினுடைய இருதயமே அப்படி ஆயிற்றான் இன்றைக்கி அப்படி தானே பார்க்குறோம் இன்றைக்கி ஊர் ஊராக சொல்கிறாங்க தேசந்தேசமாக சொல்கிறாங்க இதோ அந்த தேசமே கலங்கி இருக்கிறது எல்லாரும் ஒரு பட்டு போன ஒரு புல்லை போல ஒரு பட்டு போன ஒரு செடியை போல அப்படியே துவண்டு 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 இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் ஒரு நம்பிக்கையின் வழி அதை தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது இதெல்லாமே நான் கலக்கத்தை விவரிக்கிற விஷயந்தான் அது நீங்கள் உங்களை பொருத்தி கூட பார்க்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு இது பெருசாக தெரியவே தெரியாது ஆனாலும் இது சத்தியம் இது உண்மை இது நம்முடைய வாழ்க்கையில் வந்து போன இனி வரப்போகிற ஒரு அனுபவமாக கூட நிச்சயமாக இருக்கலாம் எஸ்தர் மூன்று பதினைந்து அந்த அஞ்சர்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூசான் நகரம் கலங்கிற்று யூதோ ஜனங்கள் எல்லாரும் கொல்லப்பட போகிறாங்க இதான் செய்தி இதோ ஜனங்கள் எல்லாரும் மாய்ந்து போக போகிறாங்க இதான் செய்தி சூசான் நகரமே கலங்கியதான் பார்த்தீங்களா சில நேரங்களில் அந்த குடும்பமே கலங்கி போயிருக்கே அந்த ஊரே கலங்கி போயிருக்கே அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இன்றைக்கி பார்த்தீங்களா முழு உலகமுமே கலங்கி போயிருக்கிறது இந்த கலங்கிய நேரத்தில் அது உண்மையாக இந்தந்த அனுபவங்களாக நமக்கு இருக்கும் பட்சத்தில் அது உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் கலங்காதுங்கள் என்று சொல்ல ஒரு ஆண்டவர் உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கலங்கக்கூடாது என்று நமக்கு கட்டலீடுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அதை நோக்கி தான் நாம் படிக்கிறோம் அதை நோக்கி தான் நாம் போயிட்டே இருக்கிறோம் கவனிங்க யோவின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்திரம் சொல்லாதிருக்கிறார்கள் அவர்களுக்கு பேச்சு அற்று போயிற்று பேசவே முடியலையாம் பாருங்கள் ஒரு பெரிய கலக்கம் இறுதியத்தின் கதவை மூடுது ஏன்னா உள்ளத்தின் நிறைவு வாய் வாய்ப்பேசும் உள்ளத்தில் நிறைய இருக்குது தான் ஆனாலும் இந்த கலக்கம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஒரு அழுத்தமாக மாறி நம்மளை வாய் திறவாதபடி பேசவே முடியாதபடிக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாதபடிக்கு கேள்வி கேட்பாங்க நமக்கு பதில் சொல்லவே வாயே வராது மனசே வராது ஏன்னால் கலக்கம் நம்ம எவ்வளோ அழுத்தி இருக்கும் கலக்கம் நம்மள அப்படியே கைகளெல்லாம் கால்கள் எல்லாம் கட்ட மாதிரி இருக்கும் பேச முடியாதபடி பாருங்கள் இந்த கலக்கம் என்னெல்லாம் பண்ணுறது இல்லை திடநற்று போக பண்ணுது காய்ந்து போக செய்து பேச முடியாமல் செய்து அப்படியே இருதயமானது துவண்டு போகிறது இவ்வளவு விஷயங்களை இந்த கலக்கம் செய்யுமானால் தான் ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இந்த உலகத்தில் மனுஷர்கள் தங்களுடைய மனக்கலக்கங்களுக்கு மாற்று ஜீவனுள்ள தேவனை தேடி அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் அந்த வழியில் வர்றதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா தங்களுடைய சொந்த யுக்தி யோசனையின்படி தங்கள் கலக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுள்களை உண்டாக்குவாங்க விக்கிரகங்களை உண்டாக்குவாங்க அதை நம்புவாங்க அது அதுதான் தங்களை காப்பாற்றும் அது தங்களை விடுவிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த கொள்ளை நோய் அப்படின்னு வந்ததுனால அதுக்கப்புறமா அது சார்பான ஒரு சின்ன கடவுளை உருவாக்கி அதுதான் தான் காப்பாற்றுனதாகவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வரலாறு நம்ம ஊரில் கண்டிப்பாக இருக்கும் உலகம் முழுவதும் கூட விக்கிரக ஆராதனையானது இப்படிப்பட்ட பல காரணங்களால் தான் உருவாகும் உருவங்கள் உருவங்கள் உருவங்களாக உருவாகிட்டே இருக்கும் இந்த மாடர்ன் வேர்ல்டில் இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த விக்கிரகங்களை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி செல்ஃபோன் மாதிரி என்னென்ன மாதிரியான யுக்தி அவன் மனசுக்குள்ளே அந்த கற்பனை வருமோ அதெல்லாம் மனுஷன் பண்ணிடுவான் சரி அவன் கலங்காமல் வாழ்வான் இல்லையா பாருங்க பாருங்கள் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு இலச்சி அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள் ஜீவனுள்ள தேவன் நம்மை உண்டாக்கின தேவன் நம்முடைய உயிர் நம்முடைய உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஆளுகு செய்யக்கூடிய தேவன் அவர் நம்மை ஆற்றுவது அவர் நம்மை தேற்றுவது அப்படின்றத தாண்டி மனுஷன் தானாக போய் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மண்ணையோ ஒரு சிறு கல்லையோ ஒரு குன்றையோ அல்லது அவன் நினைக்கிற ஏதோ ஒரு மிருக ஜீவனியோ கூட தன்னை காப்பாற்றும் தன் கலக்கத்தை மாற்றும் அப்படின்னு நினச்சான் எவ்வளோ மதீனமாக இருக்குமா இல்லையா நம்மளாம் அப்படி வந்து வந்தவங்க தான் இப்பொழுதோ ஜீவனுள்ள தேவன் அண்டை வந்திருக்கோம் கலங்காதிருங்கள் என்று சொன்னால் அந்த கலக்கத்தை மாற்றி நமக்கு சமாதானம் தருகிற ஜீவனுள்ள தேவன் அண்டை வந்திருக்கிறோம் நம்முடைய கலக்கத்தை மாற்றி நமக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய இயேசுவண்டை நாம் வந்திருக்கிறோம் நம்மை தேற்றவாளனாக இருந்து தேற்றுகிற ஆவியானவரண்டே நாம் வந்திருக்கிறோம் பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு உலகத்தில் மனுஷன் என்ன நினைக்கிறான் இந்த மாதிரியான துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் தன்னுடைய மூளை தன்னுடைய அனுபவம் தன்னுடைய இந்த உலக பிரகாரமான நல்ல வசதிகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடலாம் அங்கேருந்து நாம் வெளியில் தப்பிச்சிடலாம் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான் ஆனால் மனுஷனுடைய ஞானம் பைத்தியம் மனுஷனுடைய ஞானம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அவனுக்கு பயன்படும் மனுஷனுடைய ஞானம் இன்னொரு மனுஷனுக்கு பக்கத்தில் வச்சு வேணால் அவன் தன்னை ஆளாக காமிச்சிக்கலாம் ஒருத்தர் நோபல் பரிசு வாங்குவார் ஒருத்தர் வாங்க மாட்டார் இதான் வித்தியாசமே தவிர இந்த இவர்கள் ஞானம் இவர்கள் ஜீவனுக்கு பயன்படாது உதாரணத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் எதையுமே எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள் இதோ கத்துடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள் அவர்களுக்கு ஞானம் ஏது ஒரே ஒரு கோடு கழிச்சா போதும் கத்துடைய சொல்லை கேட்டு நடப்பவன் ஞானி கத்துடைய சொல்லை தள்ளிவிடுபவன் பைத்தியக்காரன் இந்த ஒரு கோடு போட்டோம்னா அந்த பக்கமாக இந்த பக்கமாகறதை நம்மளே பார்த்துக்கலாம் இன்றைக்கு பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்காங்க பெரிய பெரிய ஆராய்ச்சி செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க மனுஷ உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு உண்மையான மனதோடு கூட முயற்சிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஆனாலும் தங்கள் சொந்த ஞானத்தை நம்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவர்களை எந்த விதத்துலேயும் பிரயோஜனப்படுத்தாது இன்றைக்கி அப்படி தான் மனுஷன் நம்புகிறான் நான் தான் வந்து தன்னுடைய நாட்டை பூட்டு போட்டு அப்படியே காப்பாற்றி ஒரு சேதம் இல்லாமல் நான் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான் ஆனால் முடியல ஏன்னா இது காற்று மாதிரி இல்லை போது மரணம் காற்று போல் வருது மரணம் ரொம்ப சுலபமாக வருது முன்னெல்லாம் மரணம்னால் அது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இப்போ மரணம் ரொம்ப சுலபமாக காற்று போல் வருது மனுஷனால் தன்னுடைய சுய ஞானத்தை வைத்து தப்பிக்க முடியாது ஒருவோடைய நம்ம கூட அப்படி ஏதாவது நினச்சிட்டு இருந்தோம்னா கவனமாக இருக்கணும் நம்முடைய ஞானம் தேவனுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை சொல்லணும்னா பைத்தியம் அது பயன்படாது சில நேரங்களில் என் கஷ்டம் உனக்கு வந்தால் தெரியும்பா அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மைதான் ஏன்னா அவங்க நமக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நம்ம மனசை தொடுற அளவுக்கு அவங்களால சொல்ல முடியல நம்ம வழி நமக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தெரியல ஆனாலும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் நம்ம என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த நிலமை உனக்கு வந்து நீயும் இதே மாதிரி கடந்து வந்தினால் மட்டுந்தான் என் உண்மையான ஒரு நிலை உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவோம் சரி அப்போ நம்ம மனசு என்ன எதிர்பார்க்க தெரியுங்களா நம்ம கலங்கி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வுக்குள்ளே இருந்து நமக்கு ஒருத்தர் ஆறுதல் சொன்னால் அது நல்லாயிருக்கும் நமது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அதுக்கு பொருத்தமானவர் அவர் ஒருவரின் பொருத்தமானவர் பாருங்கள் யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அப்பொழுது ஏசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி எடுத்துக்கு வந்தார் அது ஒரு குகையாய் இருந்தது அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது மரணம் அந்த வீட்டில் சகோதரிகளுடைய ஓலம் சுற்றி இருக்கிற உறவுக்காரர்களுடைய கண்ணீர் மிகப்பெரிய கேள்வி இதுக்கு நடுவில் ஆண்டவரையும் உழுக்கிறாங்க நீர் இருந்திருந்தால் பிழைச்சிருப்பானே செத்திருக்க மாட்டானே இல்லை கொஞ்சம் முன்னால் வந்திருந்தீங்கன்னா சூடோட சூடாக இருக்கும்போது அவனை உயிரோடு எழுப்பியிருக்கலாமே இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மரண வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டார்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா ஆனால் வசனம் சொல்லுது மீண்டும் கலங்கினார் அப்படின்னு இருக்கு அப்படியேனா என்னுடைய கலக்கத்தை இன்னைக்கு என்னுடைய மனைவி புரிஞ்சுக்குவாங்களா புரிஞ்சுக்குவாங்க அவங்க மனுஷி தானே தாய் புரிஞ்சுக்குவாங்களா புரிஞ்சுக்குவாங்க ஆனால் புரிஞ்சுக்கிற இடத்துல தான் அவங்களால் எடுக்க முடியுமே ஒழிய அதை தாண்டி அந்த கலக்கத்தை மாற்ற அவங்களால் முடியாது அதனால் இயேசுவால் முடியும் அவர் அண்டை போய் நின்றார் லாசரு வழியை அழைத்தார் அவனுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்தார் அதை இருந்த ஜனங்களுடைய இருதயத்தின் கலக்கங்களை எல்லாம் மாற்றினார் இந்த இயேசு என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் அவர் தான் யோவான் பதினாலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் உங்கள் இருதையும் கலங்க வேண்டாம் முன்கூட்டி சொன்னார் அவனுக்கு என்னென்னே தெரியல விஷயம் என்ன ஆக போகுதுன்னே அவனுக்கு தெரியாது சீடர்களுக்கு ஆனால் முன்கூட்டி சொல்லிட்டார் உங்கள் இருதையும் கலங்க வேண்டாம் பெரிய இந்த கொள்ளை நோயின் காலத்தில் தேவனை தொழுது கொள்ள ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய வீடுகளில் தான் தொழுது கொள்கிறோம் நிறைய பேர் உண்மையாக பயபக்தியோடு கூட குடும்பமாக தொழுது கொள்கிறீங்க உண்மையாக செய்யுங்க எதை செய்தாலும் உண்மையாக செய்யுங்க தயவுசெய்து இந்த நாளில் நம்ம கேட்ட வசனங்கள் நம்மளை அப்படியே ஒரு சில இடங்களுக்கு அழைச்சிட்டு போச்சு அது நம்முடைய உணர்வு வழியாக போகணும் நம்முடைய கற்பனை வழியாக நாம் போகணும் நம்ம சுற்றிலும் நடக்கிற நிஜங்கள் வழியாக நாம் போகணும் ஆனால் விஷயம் என்னென்னா நமக்காக நாம் கலங்குவதைப் போல் கலங்கி அந்த கலக்கத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஆண்டவ இயேசுவை விசுவாசிக்க இப்போ என்னென்னா சாய்ஸுன்னு நான் ஒரு வார்த்தை பயன்படுத்துனேன் பார்த்தீங்களா அங்கே தான் வந்து நிற்க போகிறேன் அங்கே தான் நம்ம வந்து நின்றுட்டு இப்போ முடிவு எடுக்கணும் பொதுவாக நான் இப்படி உண்டு கவலைப்படுறோமா ஆமாம் கவலைப்படுத்துனா என்னென்னு தெரியுமா ஆமாம் பல நாள் கவலையாக இருக்க முடியுமானா முடியும் சரி இந்த இடத்துல கவலையை எடுத்துட்டு விசுவாசமாக இருக்க தெரியுமா தெரியும் விசுவாசமாக இருக்க முடியுமா முடியும் விசுவாசமாகவே நாம் நம்மளை காப்பாற்றிக்க முடியுமா முடியும் இப்போ என்ன சாய்ஸ் நம்ம தான் எடுக்கணும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறேன்னா அந்த கவலையை இருக்கிற இடத்துல விசுவாசிக்க போகிறேன்னா அந்த மாதிரி நான் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறது செய்திகளை கேட்குறது இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம் அப்படின்னு நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா இது உண்மை தான் இது இது நடுவில் தான் நம்ம இருக்கணும் ஆக்சுவலாக ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வரும்போது நம்மை சந்திக்கும் பொழுது நாம் கலங்கியிருக்கிற நிலையை தெரிந்தெடுக்க போகிறோமா அதுக்கு நேர எதிரடியாக தேவர் மேலே விசுவாசமாக இருக்க போகிறோமா இவ்வளவு தான் சரி இப்போ ஒருத்தர் பார்த்து சொல்கிறார் பயப்படாதீங்க பிரதர் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ற அருண் வச்சுக்கோமே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது அப்படி தான் சொன்னாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க தேவன் நமக்கு சொன்னால் எப்படி தெரியுங்களா சொல்லுவார் யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பாருங்களேன் இங்கே சூழ்நிலை என்ன அப்படின்னா யோசுவாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு மோசப்பட்ட பாடெல்லாம் அவர் நல்லா தெரியும் அவர் ஊழியர் இருந்தார் அவருக்கு ஆரோன் பட்ட பாடும் தெரியும் ரெண்டு பேருமே வந்து காணானுக்குள்ளே போல யோசுவாவுக்கு இதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி ஜாகரிவெல்லாம் அவருக்கு மனசில் இருக்கும் இருந்துட்டு தான் அவர் இப்போ அடுத்த மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறார் செய்கிறதுக்கு முன்னாலேயே திடநற்று கலங்கி அப்படியே விட்டா போதும் என்னை விட்டுட்டு நான் ஓடிறேன் என்ற அளவில் தான் அவர் இருந்திருக்கணும் கண்டிப்பாக அப்போ தேவன் அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா கவனிச்சிங்களா கற்றலை இடவில்லையா பலங்குண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் ஒவ்வொரு வார்த்தையும் வைரம் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் துடிப்புள்ளதான வார்த்தைகள் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா கட்டளை இடவில்லையா டி டே நாட் கமாண்டட் யூ அப்படின்றார் நான் உனக்கு கட்டளை தானே கொடுத்தேன் எப்படி பயப்படாத சில நேரம் நான் பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம் ரைட் அமைதியாரு நீ பயப்படக்கூடாது சொல்கிறேன்ல அப்படின்னு அதாவது ஒரு கமாண்டாக தான் சொல்லுவோம் அவனே பயந்து நினைக்கினுங்கிறான் அதுக்கு மேலே நம்ம ஒரு குரலை உயர்த்தி என்ன பண்ணுறோம் மயமூடு நீ பயப்படக்கூடாது அப்படின்னு உன் இல்லையா கட்டலையே தான் கட்டலையாக தான் தேவன் யோசுவாவை பார்த்து நான் ஒன்று கட்டளையிடுவலையா நீ கலங்காதே நீ திகையாதே அப்படின்றார் இப்போ தேவன் எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு நீ இதை செய் அப்படின்னா செய்யக்கூடியதாக அவர் சொல்லுவார் நான் செய்ய முடியாததை அவர் எனக்கு சொல்லவே மாட்டார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னது இன்றைக்கி நமக்கு நல்ல உதாரணம் இன்றைக்கு ரொம்ப ஓங்கி தேவன் அவளை பார்த்து கட்டளையிடுவதாக நம்ம எடுத்துக்கலாமா பயப்படாதே நான் ஒரு கட்டளையிடவில்லையா நீ திகையாதே நீ கலங்காதே அடுத்தது என்ன சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் ஏசு சொன்னாரே மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இதோ உலகத்தின் முடிவு எந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இந்த ஏசு என்னோடு இருக்கிறார் இந்த ஏசு நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு நாம் நினைச்சோம்னா கலக்கத்திலேருந்து வெளியில் வந்துடலாம் விசுவாசத்தை பற்றி கொள்ளலாம் அதிலிருந்து வருகிற ஒரு தைரியத்தை ஒரு பலனை நாம் ருசிக்கலாம் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளாலே தேவன் நம்மை சந்திச்சிருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக நல்ல அற்புதமான தேவனுடைய வல்லமையான ஒரு செய்தியை நாம் கேட்டோம் இந்த நாளிலே கருத்துடைய பந்தியை நமக்கு வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரரை அன்போடு அழைக்கிறேன் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம் பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது அப்பா நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமீன் அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாமும் கூட வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம் தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம் இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும் குற்றம் இல்லாத மாசற்ற இதோ தக்கப்பண்ணு அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் தேவடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம் தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக சபையின் அறிவிப்புகள் வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள் விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள் அது உங்கள் உங்கள் உ நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜபம் செய்வோம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம் இந்த தொழுகையின் நிறைவு ஜபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஜபிப்போம் அன்பு நிறைந்த பரம் பிதாவே நல்லவரே உமை துதிக்கின்றோம் இந்த தொழுகை முழுவதிலும் நேரங்களுக்கு துணையாக இருந்தீரே அதற்காக நன்றி தாப்னேன் பிதாவை இந்த உலகம் முழுவதை நாங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது எங்களுடைய இறுதியம் கலங்க வைக்கத்தக்கதாக இருக்கிறது தாப்பனே ஆனால் எங்களுடைய இறுதயம் கலங்காது இருக்க வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறீர் அதற்காக நன்றி பிதாவே இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தை நீ தந்த வேண்டுமா செபிக்கிறோம் கிருமி நிறைந்த பரம் பிதாவே இந்த தொழுகையை உங்களுடைய சமர்ப்பிக்கின்றோம் நீர் அங்கீகரியும் ஆசிர்வதையும் ஏற்றுக்கொள்ளும் தாப்பனே எங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் செவிக்கிறோம் நாங்கள் கொடுத்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் சமிக்கொள்ளும் தாப்பனே குறிப்பாக எங்கள் தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்த்தரலும் அநேகர் மறித்து கொண்டிருக்கிறார்களே அநேகர் சுகவீனமாக இருக்கிறார்களே உன்னுடைய தயவும் உன்னுடைய இறக்கமும் அவர்கள் மீது இருப்பதாக குறிப்பாக உம்முடைய ஜனங்கள் மீது நீர் இரக்கமாக இருந்தாப்னேன் மரண சேதம் வராதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும் தொடர்ந்து கூடேறும் ஏசு கல்ஸ் மூலம் அனுப்பிக்கிறோம் நல்ல பரம்பிதாவே அமேன்